இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் GSAT-7A செயற்கைக்கோள் நாளைய தினம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அதற்கான கவுண்ட் டவுன் இன்று தொடங்குகிறது. இந்திய எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்காக GSAT-7A செயற்கைக்கோளை இஸ்ரோ தயாரித்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் GSLV-F11 ராக்கெட் மூலமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் இன்று மதியம் தொடங்குகிறது. 2250 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்குள் ரேடார் கட்டுப்பாட்டு மையங்களுக்கு விமான இருப்பிடத்தை துல்லியமாக வழிகாட்டக்கூடியதாகும். இது வான்வழி தாக்குதலில் பெரிதும் பயன்பட இருக்கிறது. இந்தியாவின் 35வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான இதன் ஆயுட்காலம் 8 ஆண்டுகளாகும். இதற்கிடையில் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல் தொடர்புக்காக 35 நாட்களில் 3வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்திருக்கிறது என்றார். வருகின்ற ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.